ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற டோக்கன் டெராரியம் அப்படிங்கிற டோக்கன். இந்த டோக்கன் காயின் மார்க்கெட் கேப் காயின் கேப் ரெண்டுலேயுமே லிஸ்ட்டாக இருக்குது. காயின் மார்க்கெட் கேப் பொறுத்தவரை இந்த டோக்கனோட ரேங்க்னு பார்த்தா 4120, ப்ரைஸ்னு பார்த்தா 0.903 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது ஒரு ட்ரில்லியன் டோக்கனை ஜஸ்ட் ஒரு $300 பை பண்ணிட முடியும், அந்தளவுக்கு ஸ்மால் ப்ரைஸ் டோக்கன். இந்த டோக்கனோட ஹோல்டர்ஸ்னு பார்த்தாக்கும் 10,300 பேர் இருக்காங்க. ERC-20 டோக்கன் இந்த டோக்கன். ஸோ எத்திரியம் பேஸ்டு டோக்கன் சொல்லலாம். இந்த டோக்கனோட மேக்ஸிமம் சப்ளைன்னு பார்த்தாக்கும் 100 குவாட்டர்லின் அளவு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய ஒரு சப்ளை உள்ள டோக்கன் தான் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் டோட்டல் சப்ளையில் அதை அப்படியே பாதியாக குறைச்சி 50 குவாட்டரின் அளவு கொடுத்துருக்காங்க. சர்க்குலேட்டிங் சப்ளையில் அதோட கம்மியாக கொடுத்துருக்காங்க, 18 குவாட்டரின் அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளை அதிகமாகவே இருந்தாலும் கம்மியான அளவில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டோக்கன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கனே சொல்லலாம். இந்த டோக்கனோட கம்யூனிட்டியில் இந்தியன்ஸை பார்க்க முடியுது. இவங்களோட கோர் டீமில் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. அது அவங்களோட வெப்சைட்டில் அவங்களோட அந்த இதிலே பார்க்க முடியுது. அடுத்தபடி அந்த டோக்கனோட ஆல் டைம் ஹை லோ என்னென்னு பார்த்துருவோம். இந்த டோக்கனோட ஆல் டைம் ஹை 2022 மார்ச் அந்த டைமில் போயிருக்கு, 0.7102 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டோக்கன்ஸ் வந்து $10,200 வரைக்கும் ஹை போயிருக்குன்னு சொல்லலாம். ஆல் டைம் லோ பார்த்தோம்னாக்கும் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2023 ஜனவரி 5ஆம் தேதி அந்த டைமில் வந்து 0.902 அந்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. அதாவது ஒரு ட்ரில்லியன் டோக்கனை ஜஸ்ட் ஒரு $200 வாங்கியிருக்க முடியும், அந்தளவுக்கு வந்து லோ வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்குன்னு சொல்லணும். மார்க்கெட்டுமே BTC மார்க்கெட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த டெராரியம் டோக்கனுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்குன்னு சொல்லணும். இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை KYC இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்க முடியுது. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ஸுமே வந்து அப்ளை இது பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியுது. இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் நியூ யூசர்ஸ்க்கு கிவ் அவே தர மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் டெபாசிட் மட்டும் இதில் பண்ண முடியாது, இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டெராரியம் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுனால ட்ரேடிங் நடக்குது, பட் கொஞ்சம் டோக்கன்ஸ் தான் அதில் ட்ரேட் நடக்குது. BTC, BNB, டாலரு, USDT, டாலரு, அப்புறம் வந்து மேட்டிக் டோக்கன், TRX, ரிப்பிள், சிபா, இந்த மாதிரி டோக்கன்ஸ் தான் வந்து இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து டெரா டோக்கன், அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் கம்மியான டோக்கன்ஸ் லிஸ்ட்டாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் இந்த மற்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த டோக்கன் லிஸ்ட் ஆகிருக்கு. MXC, பிட்ரூ, XT.com, காயின் டேகர் அப்படிங்கிற சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு 4 எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆயிடுச்சு. டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் யூனிஸ்வாப்பில் பை பண்ணிக்க முடியும். ஏன்னா ERC-20 டோக்கன் அப்படிங்கிறதுனால யூனிஸ்வாப்பில் பை பண்ணிக்க முடியும். சோஷியல் மீடியா பொறுத்தவரையில் எல்லா சோஷியல் மீடியாலுமே அவங்க இருக்காங்க, பட் கொஞ்சம் ரேண்டமாக தான் இருக்காங்கன்னு சொல்லணும். எப்போயாவது தான் அவங்களோட ட்வீட்ஸ் பார்க்க முடியுது. இந்த உங்களோட ஆப்பை வந்து ஆப் ஸ்டோரு ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே கூடி சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன் இது வரைக்கும் பெரிய ஹை இன்னும் செட் பண்ணலை. ஸோ வரக்கூடிய ஆல்ட் சீசனில் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த டோக்கனை நல்லா செக் பண்ணி பாருங்கள். பை பண்ணுறவங்க பை பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த டோக்கனோட ஆல் டைம் லோ அப்படிங்கிறது இந்த டைமில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான். ஸோ பை பண்ணுறவங்க பை பண்ணி வச்சுங்க, செக் பண்ணி பார்த்துட்டு. இந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சந்தேகங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.